வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாவெண்டர் இக்ஸோரா இருக்கிறதே எனக்கு இந்த செடி வாங்கும்போது தான் தெரியும். ஒரு செல்லர் கேரளாவிலேருந்து ஒரு செல்லர் போட்டிருந்தாங்க லாவெண்டர் இக்ஸோரா அப்படின்னு சொல்லி. அது பார்க்குறதுக்கு அந்த இலைகள் பூக்கள்லாம் அந்த மாதிரி ஆண்ட ஹோல் அப்படி தெரிஞ்சாலும் இக்ஸோரா வெரைட்டிக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குது. முதல்ல இதில் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தா, இக்ஸோரா பாருங்கள் இப்படி பால் மாதிரி அந்த கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பால் மாதிரியே இருக்கும். சைடில் தான் அப்படியே பெருசாக பூத்துட்டே போகும் ஒரு ஒரு முட்டை. இது அப்படி இல்லை, உயரமாக வளர்ந்து அடியிலேருந்தே பூத்துட்டு மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். முட்டை கூட இதில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இதில் அப்படி இல்லை, முட்டை பாருங்கள் இந்த மாதிரி உயரமாக பூக்கிற மாதிரி தான் இருக்கும். அடியிலேருந்து அப்படியே பூத்துட்டே வரும். அதோட பெட்டல்ஸ் பாருங்கள், இதழ்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டினரி இக்ஸோரா வந்து 4 இதழ்கள் தான் இருக்கும். இந்த பிளான்ட்ல 5 இதழ் இருக்கும், 2 இதழ் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த செடிக்கு ப்ளூ ட்விலைட்னு ஒரு பேர் இருக்கு, சூடோராந்திமா கிராசி ஃப்ளோரான்னு ஒரு பேர் இருக்கு. இது சயின்டிஃபிக் நேம். இந்த செடி நான் ஒரு 9 மந்த்ஸ் முன்னாடி தான் இதை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ப்ளூம் தான் நீங்கள் பார்க்குறது. இது வந்து ஃபஸ்ட்டு பூத்த பூ, லாவெண்டர் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இலைகளும் நல்ல க்ரீனாக இருக்குது, நல்ல ஷைனிங்காக க்ரீனாக இருக்குது. இப்போ இதோட வளர்ப்பு முறை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் புஷியாக கொஞ்சம் பெருசாக வளரும். அதனால் ஒரு 20 இன்ச்சு தொட்டி அந்த மாதிரியில் நடுறது நல்லது. ரெண்டாவது, மண் கலவையை பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்து மண் ஒரு 60%னா 20% மணலும் 20% மாட்டுச்சாண பவுடர் மாதிரி ஆர்கானிக் உரம் ஏதாவது கலந்து நம்ம நடுறது நல்லது. அப்போ தான் அந்த மண் வந்து இறுகாமல் இருக்கும், அதனால் வேர்கள் ஈஸியாக நிறைய வளரும், ஆக்சிஜன் ஃப்ளோ நல்லா இருக்கும், தண்ணியும் தேங்காமல் ஈஸியாக ட்ரெயின் ஆயிரும். ரெண்டாவது என்னென்னா, இது நம்ம மார்னிங் லைட் அல்லது பாட்லி ஷேட் அந்த மாதிரி வச்சாதான் நல்லது. மார்னிங் லைட் படுற இடத்துல நான் முதல்ல வச்சுருந்தேன், இலைகள்லாம் எவ்வளோ க்ரீனாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் கூட ஃபுல்லாக டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வச்சுருக்கேன், இலைகள் கொஞ்சம் பேலாக ஆரம்பிக்குது. இந்த சன்லைட் ஒரு ரீசன், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன் கம்மியானால் கூட இந்த மாதிரி பேலாகும் இலைகள். இப்போ கொஞ்சம் வந்து ஆஃப்டர்நூன் வெயில் படாதபடி வச்சுட்டு மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக கருவேப்பிலை இலைகள் நிறைய போட்டு விட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வர இலைகள் வந்து க்ரீனாக வர ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அந்த மண் ஈரம் காஞ்ச பிறகு தண்ணி விடணும். எப்போவுமே சொத சொதன்னு ஈரமாக இருந்தால் அது அதாவது பட்டு போக சான்ஸ் இருக்குது. அதனால் மண் ஈரம் காஞ்ச பிறகு தண்ணி ஊற்றணும். தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த தொட்டியை எடுத்து ஓரமாக வைக்கிறது நல்லது. மழையில் ரொம்ப கண்டினியூஸாக ரெயினில் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்த கேர் என்னென்னா, இந்த பஞ்ச் வந்து பூத்து முடிஞ்ச உடனே அந்த பிரான்ச்சை கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம கட் பண்ணி விட்றணும், இல்லைன்னா உயரமாக வளர்ந்துட்டே போகும். நம்ம கட் பண்ணி விட விட நிறைய பிரான்ச்சஸ் வந்து எல்லா பிரான்ச்சிலையும் டிப்பில் இந்த மாதிரி பூக்கும். எக்ஸோரா மாதிரியே இதுவும் டிப்பில் தான் மொட்டு வந்து பூக்கும். பெஸ்ட் கண்ட்ரோல் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம நீம் ஆயிலோட கொஞ்சம் லிக்விட் சோப் கலந்து நல்லா 1 லிட்டர் தண்ணீரில் 1 மூடி நீம் ஆயில் ஊற்றணும். ஒரு 1 or 2 drops லிக்விட் சோப் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஸ்ப்ரே பண்ணுறது ஈவினிங் பண்ணுறது நல்லது. ஃபர்டிலைசர் அதாவது என்ன உரம் எரு போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காஞ்ச மாட்டுச்சாண பவுடர் 2 கையளவு நம்ம எடுத்து அதுக்கு போட்டு விட்டால் போதும். நல்லா நிறைய வேர் பிடிச்சி எல்லா பிரான்ச்சஸ்லேயும் மொட்டு வர ஆரம்பிக்கும். உரம் போட்டவுடனே ஒரு ஒரு லீஃப் நோட்லேருந்தும் பிரான்ச்சஸ் வர ஆரம்பித்து அதுலேயும் மொட்டு வருது பாருங்கள். இன்னும் இதை ஈஸியாக ஸ்டெம் கட்டிங் மூலமாக ப்ரோபகேட் பண்ணலாம்.
நான் வந்து ஒரு டிப்பில் ஒரு கட்டிங் எடுத்து அதே தொட்டியில் நட்டு வச்சேன், அது அழகாக வளருது. அதனால் ஸ்டெம் கட்டிங் மூலமாக நம்ம ஈஸியாக இதை ப்ராபகேட் பண்ணலாம். இந்த செடி இன்னும் நிறைய பிரான்ச்சஸில், எல்லா பிரான்ச்சில் டிப்லேயும் மொட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் பூத்து நிற்கும் போது ரொம்ப அழகாக தெரியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறை அது பூக்க ஆரம்பித்தா 2 weeks மேலே பூத்துக்கிட்டே இருக்கு. கீழேருந்து அது பூக்க ஆரம்பித்து 2 weeks மேலே அது காயாமல் நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா மட்டும் பூத்து முடிஞ்ச உடனே அந்த பிரான்ச்சை நல்ல லோ லெவல்லையே கட் பண்ணி விட்றணும். அப்போ தான் நிறைய இன்னும் பிரான்ச்சஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.